அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் அதற்கு மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ய முற்பட்ட போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் மனைவியின் வேண்டுகோளை ஏற்று சென்னை முதன்மை நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை சென்னை காவேரி மருத்துவமனைக்கு மாற்றியது. 4,448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர். அறுவை சிகிச்சையற்ற பக்க விளைவு இல்லா நிரந்தர தீர்வு. அங்கு மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இருதயத்தில் 3 அடைப்புகள் ஏற்பட்ட காரணத்தினால் பைபாஸ் சர்ஜரி மேற்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு கடந்த 21 தேதி காலை 5 மணிக்கு காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். தற்போது வென்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வரும் செந்தில் பாலாஜி மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே செந்தில் பாலாஜிக்கு நடைபெற்ற அறுவை சிகிச்சை குறித்து எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை முன்வைத்தனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் செந்தில் பாலாஜிக்கு நடக்கும் அறுவை சிகிச்சையை நேரலையில் ஒளிபரப்பினால் அதுகுறித்த உண்மை தெரியும் என்று நக்கலாக பேசியிருந்தார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கு பதிலளித்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு வெற்றிகரமாக சிகிச்சை நடைபெற்று முடிந்தது என தெரிவித்து அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர் என கூறினார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பதிலளித்த மா சுப்பிரமணியன் ஓபன் ஹார்ட் அறுவை சிகிச்சையை நேரு ஸ்டேடியத்தில் டேபிள் போட்டு சுற்றி 15,000 பேரை உட்கார வைத்து செய்யணுமா என கேள்வியை முன்வைத்தார். மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எத்தனை அடைப்புகள் இருந்தன, எது மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டது என சந்தேகம் வருபவர்கள் மருத்துவமனை சென்று தெரிந்து கொள்ளலாம் என கூறி சென்றார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.